திருவள்ளூர் அடுத்து வேப்பம்பட்டு ராமகிருஷ்ணா நகரில் வீடுகளை சுற்றி முழங்கால் அளவு நீர் சூழ்ந்ததால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விநாயகமூர்த்தியிடம் தகவல்களை கேட்கலாம். விநாயகர், வீடுகளை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில இந்த மழை நீரை அகற்றும் பணிகள்ல மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? வணக்கம் ராஜலட்சுமி. திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் ராமகிருஷ்ணா நகரில் பாத்தீங்கன்னா இந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்து வருகின்றனர். இது சுற்றி பாத்தீங்கன்னா வந்து மழைநீரானது வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. வீடுகள் சுற்றிலும் வந்து இந்த மழைநீர் வந்து தேங்கி உள்ளதால் மக்கள் வந்து அடிப்படை எந்த ஒரு வசதி இல்லாமல் வெளியே வருவதற்கு கூட அச்சப்படுகின்றனர். இந்த மழைநீருடன் கழிவு நீர்கள் கலந்திருப்பதால் வந்து அந்த தண்ணீர் கால வைப்பதற்கு கூட பயந்து வருகின்ற நிலைதான் அங்கு காணப்படுகிறது. அது இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள் பால் மற்றும் காய்கறிகள் போன்ற பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாம அளவுக்கு அங்க வந்து தண்ணி தேங்கியுள்ளது. இதுவும் அதிகாரிகள் வந்து இந்த இடத்தை வந்து பார்வையிடுவதோடு சரி என்று அவங்க குற்றம் சாட்டுகிறார்கள். அதிகாரிகள் வருவதாகவும் அங்கு பேச்சுவார்த்தை பண்ணுவதாகவும் நாங்கள் தண்ணீரை எடுத்து விடுகிறோம் என்று கூறிவிட்டு சென்று விடுகின்றனர். இது கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் பாத்தீங்கன்னா வந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து வெள்ளக்காடாகத்தான் காணப்படுகிறது. இதுவரை வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு வேலைக்கு செல்பவர்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து ஆண்கள் வந்து அவர்கள் சென்று விடுகின்றனர். பெண்களால் வந்து வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து அந்த நிலையில் வந்து வீட்டு விட்டே வெளியே வர முடியாத சூழ்நிலை வந்து அங்கே காணப்படுகிறது. அதனால் அந்த பொதுமக்கள் வந்து உடனடியாக இந்த பகுதியில் அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த மழைநீரை வந்து வெளியேற்ற வேண்டும், மின்மோட்டர்கள் மூலம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் வரும் திருவள்ளூரில் வந்து மிக கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக வந்து உடனடியாக இந்த மழைநீரை வந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால் அந்த மழை தண்ணீரானது இன்னும் வீட்டுக்குள்ளே வரும் என்று அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விநாயகமூர்த்தி விவரங்களுக்கு நன்றி.